ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மறுபடியும் நேபாளுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக பிரிவினைவாத கருத்துக்களை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்றைய தினம் June 21 உலக அளவுல சர்வதேச யோகா தினம் அப்படிங்கறது வந்து கொண்டாடப்பட்டுச்சு. இந்தியாவிலையும் பல இடங்கள்ல யோகா டே செலிப்ரேஷன்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி நேபாளையும் நேபாளுடைய தலைநகர் காட்மண்டுல இந்த யோகா தினம் அப்படிங்கறது வந்து கொண்டாடப்பட்டுச்சு. அதுல வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அதுல அவங்க பேசுறப்ப தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக இருந்துச்சு. அந்த கருத்துக்களால சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யோகாங்கிறது வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது கிடையாது, யோகா உருவான இடம்ங்கிறது வந்து நேபாள் தான். யோகா உருவானப்ப இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நாடுங்கிற கட்டமைப்புல இல்ல, பல்வேறு குழுக்களா தான் இருந்துச்சு. இன்னைக்குதான் இந்தியாங்கிறது வந்து ஒரு நாடா இருந்துச்சு. இந்தியா நாடாக இல்லாத போதே யோகாங்கிறது உருவானுச்சு. அது வந்து நேபாளில தான் உருவாயிருந்தது. நம்ம வந்து அதை வெளியில வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து தவறிட்டோம். அதனால இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை சர்வதேச அளவுல கொண்டு போய் சேர்த்து அதற்கான அங்கீகாரத்தை பெற்றிருக்காங்க. சோ நம்ம நம்மளுடைய அடையாளங்களை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. யோகா டே அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் June 21 2015 இருந்து சர்வதேச யோகா தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நேஷனல் யூ டே அப்படின்னு சொல்லுவோம், January 12 விவேகானந்தர் பிறந்த நாள். அது வந்து தேசிய விழா. இந்தியாவில மட்டும்தான் அதை வந்து இளைஞர்கள் தினமா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஆனா யோகா டேங்கிறது வந்து உலக அளவுல எல்லா நாடுகள்லயும் June 21 வந்து கொண்டாடப்படுது. இதற்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பிரதமர் மோடி அவர்கள் தான். சர்வதேச அளவுல வந்து அதை கொண்டு போய் சேர்த்து June 21 வந்து யோகா டேவா அறிவிக்க வச்சாங்க. அதுல இருந்து பல்வேறு நாடுகள்லயும் இந்த யோகா டே கொண்டாட்டம் அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த நிலையில இதற்காக நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட இந்தியாவை விமர்சிச்சு நேபாளுடைய பிரதமர் அவர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த யோகா விஷயம் மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பல்வேறு விஷயங்கள்ல வந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி ஒரு முறை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு சமிட்ல வந்து இந்த மாதிரி புத்தர் பிறந்த புண்ணிய பூமி இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சாங்க. அதற்கு நேபாளுடைய பிரதமர் கே பி சர்மா ஒலி அவர்கள் வந்து புத்தர் பிறந்தது இந்தியாவில் இல்ல, நேபாளில தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை கருத்தை தெரிவிச்சாங்க. அதே மாதிரி ராமர் பிறந்த இடம் அப்படிங்கறதும் நேபாளுடைய அயோத்தியாபுரியில தான் இருக்கு, இந்தியாவில் ராமர் பிறக்கல, நேபாளில தான் பிறந்தாங்க. சீதா பிறந்ததும் நேபாளுடைய தேவிகட் பகுதியில தான் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியா இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ அவங்க எதனால இப்படி பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. அடிப்படையில நேபாளங்கிறது வந்து ஒரு ஹிந்து நாடு தான். அந்த நாட்டுல வந்து அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில இருந்தாலும் கூட ஹிந்து ரிலிஜியஸ்க்கு வந்து நல்ல வேல்யூஸ் இருக்கு. அந்த மக்கள் மத்தியில இந்து மதத்தின் மீதான தாக்கமும் அதிகம். அங்க இந்த ராமர் விஷயம், யோகா இதெல்லாம் ரொம்ப சென்சேஷனல், எல்லாருமே அதுல வந்து ஆர்வமா இருக்காங்க. ஆனாலும் கூட நேபாளுடைய பிரதமர் வந்து அதை இந்தியாவுக்கு எதிராக அந்த மக்களை வந்து டைவர்ட் பண்றதுக்கு வந்து ஒரு முயற்சி இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி அங்க வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்து அந்த நேபாளுடைய பார்லிமெண்ட்ல வந்து அவங்களுக்கு சரியான நம்பர்ஸ் இல்லாம தடுமாறி தான் அவங்க வந்து பிரதமரா இருக்காங்க. சோ அந்த நிலையிலையும் கூட இந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு எதிராக ஒரு பிரிவினைவாத கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இதற்கு எந்த மாதிரியான பதில் சொல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி மற்றொரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இந்தியா பாணியில ஜப்பானும் யூரோப்பியன் நேஷன்ஸ் கூட ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்க்கு போய் அவங்க மூலமா சில மிலிட்டரி அசிஸ்ட் பெற்று அவங்களுடைய இருப்பை வந்து இந்த இந்தோ பெசிபிக் ரீஜன், அதே மாதிரி சவுத் சைனாசி, ஈஸ்ட் சைனாசி இந்த பகுதியில அதிகப்படுத்தி சைனாவுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கையில இறங்கியிருக்காங்க. குறிப்பா கடந்த வாரம் இந்தியா, இத்தாலி, ஜப்பான் ஒரு முத்தரப்பு சந்திப்பு நடந்துச்சு. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லை. ஜப்பான் கூட இணைந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் கூட வந்து இந்தியா இந்த மாதிரி முத்தரப்பு சந்திப்பு நடத்தினது இல்லை, அதுதான் முதல் முறை. அதே மாதிரி கடந்த ஆண்டு வந்து இந்தியா, பிரான்ஸ், ஆஸ்திரேலியா மூன்று நாடுகளுக்கு இடையில வந்து இதே மாதிரியான ஒரு முத்தரப்பு சந்திப்பு நடந்துச்சு. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய அந்த நாடுகள் பிரான்ஸ், பிரிட்டன், இத்தாலி, ஜெர்மனி இந்த நாடுகளுடைய இருப்பை வந்து இந்தோ பெசிபிக் ரீஜன்ல அதிகரிச்சு அதன் மூலமா சைனாவுக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்கு பல்வேறு நடவடிக்கைகளை இறங்கியிருந்தாங்க. சோ ஜப்பானும் இப்ப இதே பாணியை வந்து பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா ஜப்பானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நோபுவோ கிஷி அவர்கள் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட்ல வந்து ஒரு உரை நிகழ்த்தினாங்க. இந்த உரையில வந்து அவங்க என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி சைனா பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவா செயல்படுறாங்க, அது சவுத் சைனாசியா இருக்கலாம், ஈஸ்ட் சைனாசியா இருக்கலாம், இந்தோ பெசிபிக் ரீஜனா இருக்கலாம், இந்த பகுதிகளில் எல்லாமே சைனா வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க. அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு யூரோப்பியன் கான்டினென்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து ஏசியால இருக்கக்கூடிய நாடுகளோட இணைந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி கருத்தை தான் வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி அமெரிக்காவுமே கூட இதே கருத்தை தான் தெரிவிச்சிருந்தாங்க. கடந்த ஏப்ரல் மாதம் ஜப்பானுடைய பிரதமர் யோஷிஹிடே சுகா அவர்களும் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தாய்வான் ஸ்ட்ரைக்,
சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகளோட சைனாவுக்கு வந்து கன்யூஸா டிஸ்பியூட்ங்கிறது இருக்கு. இந்த பகுதிகள் எல்லாம் அவங்க சைனாவுடைய ராணுவ இருப்பை வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்காங்க. அங்க வந்து அவங்களுடைய போர் கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவுல அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதன் மூலமா ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. இதற்கு வந்து உலக நாடுகள் இணைந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட். சோ அதன் அடிப்படையிலே யூரோப்பையும் வந்து ஜப்பான் வந்து இதுல வந்து சேர்க்கறதுக்கு முனைப்பு காட்டுறாங்க. சோ இதன் அடிப்படையில ஜப்பான், இந்தியா, யூரோப்பியன் யூனியன் மற்றும் அமெரிக்கா இந்த நாடுகள் இணைந்து இந்தோ பசிபிக் ரீஜன், சவுத் சைனா சி, ஈஸ்ட் சைனா சி இந்த பகுதிகளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இதன் மூலமா சைனாவுக்கு வந்து ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் சேம் டைம் இதுக்கு பேரலா சைனா சைட் பார்க்கும்போது அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிறைய நாடுகள் இருக்காங்க. குறிப்பா பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான், அதே மாதிரி இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ் மத்தியிலையும் சைனாவுக்கு வந்து ஒரு நல்ல செல்வாக்குங்கிறது வந்து அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி துருக்கி இந்த நாடுகள்லாம் சைனா பக்கம் வந்து ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்றாங்க. துருக்கி பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கூடயும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. பட் சேம் அவங்க வந்து அதை விட அமெரிக்காவோட அதிகமா வந்து சைனா வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகளோடையும் சைனா வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு ஜியோ பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வந்து சர்வதேச அளவுல போய்கிட்டு இருக்கு. சோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.